ஆன்மீக விஞ்ஞானி ஸ்ரீ சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் படைப்பு வகைகளின் பரிணாமம். சுவாமிகளின் பார்வையில் ஆன்மா ஒரு காரண ஆவியாக செயல்களை செய்யும். ஆன்மாவினுள் அதன் உள்ளார்ந்த புத்திசாலித்தனம் இருப்பதால் அதன் சொந்த உடலை நேரடியாக வெளிப்படுத்தவும் கொண்டு வரவும் முடியும். சுவாமிகள் ஐந்து வகையான படைப்புகள் கூறினார். அவையாவன கீழ் வகை மூன்று கொள்கைகள் மற்றும் உயர் வகை இரண்டு கொள்கைகள். கீழ் வகை மூன்று கொள்கைகள் முறையே ஒன்று அணுப்பகுதி படைப்புகள் உணவு மற்றும் மருந்துகளுடன் அல்லது மருந்துகள் இல்லாமல் உடலுறவின் மூலம் உருவாகின்ற படைப்புகள். இரண்டு பரமணு பகுதி படைப்புகள் கணவனால் மனைவியின் உடலை மென்மையாக மசாஜ் செய்வதன் மூலமோ அல்லது அவர் அவளை பார்த்த மாத்திரத்தினால் உருவாகின்ற படைப்புகள். மூன்று பிரகிருதி பகுதி படைப்புகள் கணவனின் பேச்சுவார்த்தையால் குழந்தை பிறக்க விரும்பி உருவாகின்ற படைப்புகள். அடுத்து உயர் வகை இரண்டு கொள்கைகள் முறையே நான்கு சம்பு பகுதி படைப்புகள் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சாதாரண வகை குழந்தை ஒரு மணி நேரம் 15 நிமிடங்களுக்குள் வயிற்றில் பிறந்து விடும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. அசாதாரண வகை உடலானது நேரடியாக சுயமாக உருவாக்கப்படும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. அதாவது ஆன்மா காரண ஆவியாக கருத்தரிக்கும் செயல்முறையின்றி அதன் சொந்த மனம் உயிர் மற்றும் உடல் கருவிகளை உருவாக்குகிறது. ஐந்து விபு பகுதி படைப்புகள் ஒரு அற்பமான மற்றும் உயிரற்ற பொருள் கூட ஒருவரின் பார்வையால் ஒரு மனித மூளையாக உணரப்பட்டு நனவான அற்புதமான செயல்களை செய்யும். ஆதார புத்தகம் ஜீவகாருண்யம் ஆன்மாவின் அருள். அற்பமான உயிரற்ற பொருள் கூட உண்மை அறிவின் ஒருங்கிணைந்த சித்தரின் பார்வையால் உயிற்று விழித்தெழுந்து ஐந்து மடங்கு செயல்பாடுகளை செய்ய முடியும். குறிப்பு வாய்வழி போதனைகளின் புத்தகம் பக்கம் 36 மற்றும் 77 உரைநடை பக்கம் 98 ஸ்ரீ சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் படைப்பு.